நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நேற்று ஷார்ப்பாக 6 மணிக்கு ட்ரெய்லர் விட்டாங்க. நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டப்பிங் ஓவரால் எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கிலீஷ்லையும் ஜாப்பனீஸ்லையும் பார்த்த யாருக்குமே டப்பிங் பிடிச்சிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்ட் தான், எனக்கும் டிசப்பாயின்ட் தான். ஏன்னா நான் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ்லாம் பார்த்தேன். சில டைலாக் வந்து நம்மளே என்னடா பண்ணுறீங்க, தெலுங்கு படம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேக்கப் டு ரியாலிட்டிக்கு வேக்கப் டு ரியாலிட்டின்னு அப்படியே வச்சிருக்கலாம், இங்கிலீஷ்லேயே வச்சிருக்கலாம். ஏதோ எழுந்துன்னு அது இது ஏதோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் நான் நம்ம சேனல் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாட்ச் வாட்ச் பார்த்தேன், எல்லாருமே மாஸ் கூஸ்பம்ஸ் பார்த்துருந்தீங்க. ஸோ நீங்களாம் இப்போ தான் தமிழில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ப்ரோ மதுரா வைஸ் டிசப்பாயின்ட் ப்ரோ, டப்பிங் நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு. ஸோ அவங்களாம் ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ ஓவரால் ட்ரெய்லர் வந்துச்சு, ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு ஒரு கமெண்ட்டை என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, அதனால தான் மொத்தம் ஒரு வீடியோவாக போட்டாச்சு. ஸோ ரிலீஸ் டே என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில, எனக்குமே தெரில. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அதில் டப்பிங் இருக்காரு, அதாவது நருட்டோ சீரீஸில் ஒரு கேரக்டர் டப் பண்ணிட்டு இருக்காரு. நானே அவர்கிட்ட கேட்டு தான் அப்டேட் எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எங்களுக்கே தெரில, அதாவது டப் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு யாருக்குமே தெரியாதான் ரிலீஸ் டேட் எப்போன்னு. அது வந்து சேனல் சைடுலாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரெய்லர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் விடுவாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம தமிழ் சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரின்னு வந்தாலே ட்ரெய்லர் விட்டு அடுத்த 10 நாள் 15 நாளில் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் விட சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்குமே ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியவே தெரியாது, அவங்களாம் அஃபிஷியலாக சொன்னால் தான் உண்டு. ஸோ எந்த வீடியோவும் பார்த்து நம்பிக்கிட்டு இருக்காதிங்க. அவங்க ரிலீஸ் பண்ண உடனே அதுலேருந்து ஒரு ஒரு எபிசோடை 5 நிமிஷத்தில் சுருக்கி சொல்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், எபிசோட் 1 எபிசோட் 2. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.